ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன். இந்த செல்ஃப் கேர் ரொட்டீன் பியூட்டி ரிலேட்டடாக இருக்க போகுது. இந்த ரொட்டீன் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. எல்லா கேர்ள்ஸ்க்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபுட் கேர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஸ்குன்னஸோட ஃபேஸ் மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கனால நான் வந்து காலுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லாத மாஸ்க், நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாத மாஸ்க்லாம் நீங்கள் வந்து காலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபேஸ் மாஸ்க்கே இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தயிரும் கடலமாவும் மிக்ஸ் பண்ணி காலில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இதை அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சம்மர் வரும்போது கால் வந்து ரொம்ப டேன் ஆகிடும். நம்ம என்ன ஃபுட்வேர் போட்டுக்கோமோ அதே ஷேப்பில் வந்து டேன் ஆகும். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனால ஈவன் டோன் ஆகிடும். இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேனிங் அவ்வளோவா ஆகலைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள். ஹேர் ஆயிலிங் தான் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண எண்ணெய் வந்து வீட்லேயே காய்ச்சின எண்ணெய் தான் அது. ஸ்கேல்ப்க்கு நல்லா மசாஜ் கொடுங்க, அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண ஷாம்பு வந்து ஜான் ஃபீடாவோட ஷாம்பு. இது வந்து வால்யூம் லிஃப்ட்டுன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அதில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அதே ரேஞ்சில் இருக்க கண்டிஷ்னரும் நான் யூஸ் பண்ணுறேன். சில ஷாம்புலாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த ஷாம்புவில் அப்படி ஆகலை, ரொம்ப ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணுது. கண்டிஷ்னர் ஹேரை நல்லா சாஃப்டாகவும் ஆக்கிடுது. இவ்வளோ தான் பேசிக்காக ஹேர்க்கு பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பாடி கேர். பாடி வாஷ்க்கு நான் வந்து டவோட பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற வேரியண்ட் வந்து கோகனட் மில்க் அண்ட் ஜாஸ்மின் பெட்டில்ஸ். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணும். நல்லா மாய்ஸ்டர் இருக்கும் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து டவோட பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணதிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாடி ஸ்க்ரப்னா இது தான். நான் வச்சிருக்கிறது வந்து ரைஸ் மில்க் வேரியண்ட். சூப்பராக இருக்கும், இதோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணும். நம்மளோட எக்ஸல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்னை நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி இந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுது. நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும் இதில் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாடி லோஷன். நான் வந்து ட்ரீ ஹட்டோட பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்கும், ஆனால் வந்து அதோட ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காகலாம் இருக்காது. வாங்கிட்டு அதனால தான் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். கிளென்சிங்க்கு என்னோடய யூஸ்வலான கிளென்சர் யூஸ் பண்ணேன். மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுற கிளென்சர் டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர். ஸ்கின்ல வந்து நல்லா ஜென்டலாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து காம் ஆயுர்வேதாவோட ஹெல்தி சந்தன் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் தான். நல்லா வந்து இன்க்ரீடியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைட்டான க்ளோ இருக்கும், நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ். அண்ட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் பேக் ப்ராடக்ட் இல்லைனா கூட நான் வந்து நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸில். அதை ட்ரை பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். யூஸ்வலாக என்னோடய வீடியோஸில் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும், இல்லைனா ஈஸியாக அவைலபிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு புது சீரம் ட்ரை பண்ண போகிறேன். இது டாட் அண்ட் கீயோட ஹைலரோனிக் சீரம் கான்சென்ட்ரேட். அமேசானில் வாங்கினேன் நான், நிறைய நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சு, சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு தான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்குறதுக்கும் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்கின் வந்து நார்மல்லேருந்து ட்ரை மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருந்தது, ஆனால் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப அதிகமாக பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்குது இதில். இந்த சீரமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, ஒரு ஸ்டிக்கினஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சம்மர் சேல்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 80% வரைக்கும் ஆஃப் இருக்குது பியூட்டி அண்ட் ஃபேஷன் ப்ராண்ட்ஸில். இந்த டைம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எதான பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். நான் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், எதுவும் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ்லேயும் சரி, என்னோடய வீட்டில் இருக்கும்போது கூட நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஊட்டிக்கு டூர் போகும்போது கூட இந்த ப்ராடக்ட் தான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்பவே வந்து ஸ்கின்ல மைல்டாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். அண்ட் சம்மர் சீசனுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
அண்ட் சன்ஸ்கிரீனுக்கு டர்மாக்கோட இந்த ஆக்வாஜெல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கின்ல நல்லாவே இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீனில் அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகலை, ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். சன்ஸ்கிரீன்லாம் ரெகுலராக அப்ளை பண்ணும், வீட்லேயும் இருக்கும்போது அப்ளை பண்ணுங்கள், வெளில போனீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேனு அதுக்கப்புறம் அன்இவன் ஸ்கின் டோன்லாம் வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து த நேச்சுரல் வாஷ் இந்த கம்பெனி பேர். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்களோட லிப் பாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து போமோகிரானட் லிப் பாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட் லிப் பாம் தான், ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கலர் பே ஆஃப்லாம் இருக்காது. நல்லா லிப்ஸில் மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. போட்ட வரைக்கும் இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நெக்ஸ்ட் நான் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து லாக்மியோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் க்ளாஸ் நெயில் பாலிஷ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் நெயில்ஸ் அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நான் டைப் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கும் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய நெயில்ஸ் வளர்ந்தாலும் நான் வந்து ஷார்ட் பண்ணிவிடுவேன். ஷார்ட்டாக இருக்கனால நான் வெறும் லைட் கலர்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். எப்போயாச்சும் தான் நான் வந்து ரெட் ட்ரை பண்ணுவேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஷேட் நம்பர் வந்து 23. அண்ட் அவ்வளோ தான், நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டி ரொட்டீன் வீடியோஸ்லாம் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நாட்டில் வீடியோ நெக்ஸ்ட் அக்ஷர சிங் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.